நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் பங்குனி உத்திரப் பெருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. தஞ்சாவூர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் வைபவமாக நடைபெற்ற தெய்வ திருமணம். சென்னை தரமணி அருள்மிகு பீலியம்மன் ஆலயத்தில் மாசிமக தெப்பத்தேர் விழா, தெப்பத்தில் பவனி வந்த உற்சவரம்மன். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் பங்குனி உத்திரப் பெருவிழாவிற்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளை திவ்ய அலங்காரத்துடன் கேடயத்தில் குலவிருக்கச் செய்து கொடிமரம் எதிரே எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து ரிஷப உருவம் வரையப்பட்ட கொடியை மலர் மாலைகளால் அலங்கரித்திருந்தனர். எதிரே கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு கொடிமரத்திற்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து உதிரிப்பூக்கள் தூவி கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பக்தர்கள் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு பஞ்சமூர்த்திகளை வணங்கி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கல்யாணபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் தெய்வ திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரை தனித்தனியாக சப்பரங்களில் எழுந்தருளச் செய்து கைத்தாங்கராக ஆடி அசைந்தபடி வந்தனர். தாயாருக்கு நீலப்பட்டாடை உடுத்தி காசு மாலை, கற்கள் பதித்த காதணி உள்ளிட்ட தங்க ஆபரணங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடத்தி உற்சவர்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் மேடை மீது குலவருக்கச் செய்தனர். எதிரே அமைக்கப்பட்ட ஹோமகுண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதி நெய் சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். திருமண சம்பிரதாயங்கள் நடத்தி தாயாருக்கு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பிறகு சுவாமிக்கு யக்னோப வீதம் அணிவிக்கப்பட்டது. தெய்வ திருக்கல்யாணத்தை பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதி வராக பெருமாள் திருக்கோயிலில் மாசிமக பெருவிழாவையொட்டி ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். பெரிய திருவடியான கருட வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளிய ஸ்ரீ வராக பெருமாளை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதிகளில் வலம் வரச் செய்தனர். சென்னை தரமணியில் கிராம தேவதையாக விளங்கும் அருள்மிகு பீலியம்மன் ஆலயத்தில் மாசிமக தெப்பத்தேர் திருவிழாவை முன்னிட்டு தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவரம்மனை திவ்ய அலங்காரத்துடன் குலவிருக்கச் செய்து தெப்பத்தில் வலம் வரச் செய்தனர். நான்கு திக்கிலும் அம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. 9 முறை தெப்பக்குளத்தை சுற்றி வந்த அம்மனுக்கு பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டி பக்தர்கள் தோள் மீது சுமந்து ஆடி அசைந்தபடி அம்மனை வீதிகளில் எடுத்து வந்தனர். சிம்ம வாகனத்தில் காட்சி தந்த அம்மனை பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டபடி மனமுருகி வழிபட்டனர். தெப்போற்சவம் முடிந்ததும் அம்மனை மீண்டும் ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர். ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் அம்மனுக்கு புத்தாடை உடுத்தி சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளி தீஜ்வாலை கிரீடத்துடன் ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயிலில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆலய மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு புதுப்பட்டாடையுடன் தங்கக்கவசம் சாற்றி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஆபரணங்களும் கிரீடமும் சூட்டி வெட்டிவேர் மாலைகளுடன் மலர்ச்சரம் அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். அதேபோல் தாயாரையும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். அபயஹஸ்தம் காட்டியபடி தாயாருடன் காட்சி தந்த ஸ்ரீ அழகிய சிங்கருக்கு தூபம் காண்பித்து
ஆலபட்டம் வீசி கும்பாரத்தை காட்டப்பட்டது. பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஊஞ்சலில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளை புத்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். திருத்தணி அருகே லட்சுமாபுரத்தில் பழமை வாய்ந்த சிவாலயம் உள்ளது. இங்கு ஏராளமான பெண்கள் பால் குடங்களை தலைமீது சுமந்தபடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து ஆலயத்தை அடைந்தனர். பிறகு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் புகழ்பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் ஆச்சாரிய புருஷரான தொட்டாச்சாரியார் சுவாமிகளின் திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஸ்ரீ தொட்டாச்சாரியாரையும் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளையும் எதிரெதிரே தங்க கேடயங்களில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ தொட்டாச்சாரியாருக்கு சடாரி மரியாதை சாதித்ததும் பிரபந்த கோஷ்டியினர் மற்றும் பக்தர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளுடன் தாயார்கள் சமேத பெருமாளை சேவித்தபடி ஸ்ரீ தொட்டாச்சாரியார் முன்னே செல்ல வீதி உலா தொடங்கியது. 4 வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவ தெய்வங்களை வழியெங்கிலும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நிறைவாக வீதி உலா முடிந்ததும் மீண்டும் ஆலயத்திற்குள் உற்சவர்கள் பிரவேசித்ததும் கற்பூரம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் மாசி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. ஆலய குளப்படிகளில் பால்குடங்களை மலர்ச்சரம் வைத்து வரிசையாக அலங்கரித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வாத்தியங்கள் முன் செல்ல பக்தர்கள் பால் குடங்களை தலைமீது சுமந்து சக்தி கோஷமிட்டபடி ஊர்வலமாக வந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வந்த பால்குட ஊர்வலம் ஆலயத்தை அடைந்தது. பிறகு மூலவர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடத்தி தீபம் காட்டப்பட்டது. நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தில் உற்சவர் அம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா கண்டருளினார். ஆலய மண்டபத்தில் உற்சவர் அம்மனை சிம்ம வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்மனுக்கு நீலப்பட்ட ஆடை உடுத்தி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அதேபோல் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர் மற்றும் உற்சவர் எல்லையம்மனுக்கு பஞ்சகற்பூர் ஆரத்தை காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு சஸ்திரங்களால் சோடசோபச்சாரம் நடத்தி பஞ்சகற்பூர் ஆரத்தை காண்பித்ததும் தன் பரிவாரங்களுடன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் அம்மனை பக்தர்கள் தோள் மீது சுமந்தபடி வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். சேலம் அம்மாப்பேட்டையில் வீற்றிருக்கும் அருள்மிகு வாசவி கணபதி ஆலயத்தில் மாசி மாத உற்சவத்தையொட்டி கணநாதனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ வாசவி கணபதிக்கு மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். கணநாதனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி முத்தங்கி கிரீடம் அணிவித்து வெட்டிவேர், அருகம்புல், மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து விநாயகப் பெருமானுக்கு நாமாவளிகள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பல்வேறு ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு பல்வேறு சஸ்திரங்களால் சோடசோபச்சாரம் நடத்தி பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் சக்தி மைந்தனை மனமுருகி வழிபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சொக்கநாதபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ உக்கிர பிரத்யங்கரா தேவி திருக்கோயிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து யாகசாலை பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ உக்கிர பிரத்யங்கிரா தேவிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கலசங்களை அலங்கரித்து மேடையில் பிரதிஷ்டை செய்திருந்தனர். எதிரே அமைக்கப்பட்ட குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி நெய் சேர்ப்பித்து யாகம் வளர்த்தனர். பிறகு குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு நாமாவளிகள் கூறி பஞ்சகற்பூர ஆரத்தை காண்பித்ததும் கடம் புறப்பாடு தொடங்கியது. மாவிலை மற்றும் மலர்ச்சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் விமான கலசத்திற்கு மலர்கள் தூவி நாமார்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு ஆலயத்தில் வீற்றிருக்கும் தேவியர்கள் சமேத விநாயக பெருமானுக்கும் கலச நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு பாலால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து விநாயக பெருமானை சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் உற்சவர் அம்மனின் திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முன் செல்ல உற்சவர் அம்மனை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து தோல் மீது சுமந்தபடி வீதிகளில் வலம் வந்தனர். நீலப்பட்டாடை உடுத்தி பல்வேறு மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை அணிவித்து அம்மனை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். வீதிகளில் பவனி வந்த அம்மனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் அருகே திருப்புட்குழியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். திவ்ய அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமி மற்றும் தாயார்களுக்கு கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து பிரபந்த கோஷ்டியினர் பாராயணத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன் செல்ல கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடி முக்கிய வீதிகள் வழியாக தேரை வலம் வரச் செய்தனர். இரு குதிரை பூட்டப்பட்ட தேரில் உலா வந்த உற்சவ தெய்வங்களை வழியெங்கிலும் பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர். மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு மலர் மாலைகள் சூட்டி ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி துளசி தளத்தால் சகஸ்ர நாமார்ச்சனை செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலிருந்து ஐம்பெரும் தேவியர் உற்சவர்களை சிறப்பு அலங்காரத்துடன் அன்னம் மயில் குதிரை நாகம் உள்ளிட்ட 5 மின்னொளி வாகனங்களில் தனித்தனியாக கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிறகு உற்சவர்களை திருவீதி உலா வரச் செய்தனர். வழியெங்கிலும் பக்தர்கள் வீதி உலா வந்த உற்சவர்களை கண்ணார கண்டு தரிசித்து அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருமண வைபவத்தின் தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மங்கள வாத்தியங்கள் முன் செல்ல ஏராளமான பக்தர்கள் திருமண சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து ஆலய மண்டபத்தில் வரிசையாக வைத்தனர். பின்னர் மண்டபத்தில் உற்சவர் சுவாமி மற்றும் அம்பாளை சிறப்பாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு பூஜைகள் செய்து கங்கணதாரணம் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. எதிரே அமைக்கப்பட்ட குண்டத்தில் நெய் சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். இதனைத் தொடர்ந்து திருமாங்கல்யத்திற்கு பூஜைகள் நடத்தி மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது.
திருமண கோலத்தில் காட்சி தந்த உற்சவர்களுக்கு கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து மாலை மாற்றும் வைபவம் நடத்தி உண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூப்பந்து எரிதல் நிகழ்ச்சி நடைபெற்றதும் உற்சவர்களுக்கு கோபுர ஆரத்தி காட்டி வஸ்திரம் சாற்றி பிடி சுற்றும் நிகழ்வு நடத்தி பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டாடையுடன் கற்கள் பதித்த ஆபரணங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஞானாம்பிகா சமேத காலஹஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் கோபுரம் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய மண்டபத்தில் பிரியாவிடை அம்மனுடன் உற்சவர் சுவாமி மற்றும் அம்பாளை திவ்யமாக அலங்காரம் செய்திருந்தனர். எதிரே கலசத்தை பிரதிஷ்டை செய்திருந்தனர். பிடி சுற்றும் நிகழ்வு நடத்தி உற்சவர்கள் எதிரே அமைக்கப்பட்ட குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை ஓதி நெய் சேர்ப்பித்து ஹோமத்தை வளர்த்தனர். தொடர்ந்து பிரியாவிடை அம்மன் மற்றும் அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் திருமண கோலத்தில் காட்சி தந்த சுவாமி மற்றும் அம்பாளுக்கு கோபுர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்மன் சமேத கரிகால சோழீஸ்வரர் திருக்கோயில் மண்டபத்தில் பிரியாவிடை அம்மனுடன் சுவாமி, ஸ்ரீ சிவகாமி அம்மன், விநாயகப் பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை சிறப்பாக அலங்கரித்து பீடத்தின் மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். எதிரே கலசங்களை பிரதிஷ்டை செய்திருந்தனர். பக்தர்கள் கல்யாண சீர்வரிசை பொருட்களை கைகளில் ஏந்தியபடி ஆலய பிரதட்சணமாக வந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு யக்னோபவீதம் அணிவித்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றி மாலை அணிவித்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் திருமாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அம்மனுக்கு புதிதாக செய்யப்பட்ட வெள்ளிப்பாதத்திற்கு பூஜைகள் செய்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு பிரியாவிடை அம்மன் மற்றும் அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் செய்து மாலை மாற்றும் வைபவம் நடத்தி பல்வேறு ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு அஞ்சனாட்சி அம்பாள் உடனுறை ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தின் நிறைவாக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ராவணன் வாகனத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்திருந்தனர். எதிரே அமைக்கப்பட்ட குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் நெய் சேர்ப்பித்து யாகம் வளர்த்தனர். இதையடுத்து யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் கலசங்களை தலைமீது சுமந்தபடி ஆலய பிரதட்சணமாக வலம் வந்தனர். பின்னர் ஆலய மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது எழுந்தருளிய உற்சவ தெய்வங்களுக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் கலச நீரால் சகசிரதாரை வழியாக அபிஷேகம் செய்து பஞ்சதீபாரத்தை காண்பித்தனர். பின்னர் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு நாமாவளிகள் கூறி தாமரை மலர்களால் அர்ச்சித்தனர். மனிதனாக பிறந்த ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக இருந்ததுமில்லை, அதேபோல் துன்பத்துடனே வாழ்க்கையை கழித்ததுமில்லை. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் என்பது அவரவர் செய்த முன்வினை பயனே. பிரம்மன் தலையெழுத்தை மாற்றி எழுதும் அற்புதத்தை
திருச்சி மாவட்டம் திருப்பட்டூரில் உள்ள கோயிலில் நிகழ்த்தி வருகிறார். அற்புதங்கள் நிறைந்த இந்த கோயில் வரலாற்றை பற்றி இப்போது காணலாம். பூவுலகை படைக்கும் ஆற்றலை முக்கண் முதல்வன் சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்த பிரம்மாவிற்கு தன்னை போலவே சம அந்தஸ்து கொடுக்கும் வகையில் 5 தலைகளை கொடுத்தார் சிவபெருமான். படைப்பு தொழிலில் அனுபவம் பெற்ற பிரம்மன் தன்னையும் சிவபெருமானையும் ஒன்றாக கருதி ஆணவம் கொண்டார். பிரம்மனுக்கு தகுந்த பாடம் புகட்ட நினைத்த சிவபெருமான் 5 தலைகள் இருப்பதால் தானே அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறாய் என கூறி ஒரு தலையை கொய்து படைப்பு தொழிலையும் பறித்து கொண்டார். நான்முகனான பிரம்மா தனது தவறுக்காக வருந்தி சாப விமோச்சனம் வேண்டினார். இறைவனும் மனமிறங்கி தான் குடிகொண்டிருக்கும் திருப்பட்டூர் தலத்தில் துவாதச லிங்க வடிவில், அதாவது 12 லிங்க வடிவில் தன்னை வணங்கினால் சாப விமோச்சனம் பெறலாம் என அருள் புரிந்தார். பிரம்மனும் இறைவன் கூறியது போலவே செய்ய பிரம்மனின் தலையெழுத்தை மாற்றி மீண்டும் படைப்பு தொழிலை தந்தருளினார் இறைவன். இந்த தலத்தில் தன்னை வழிபடுபவர்களின் தீய தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றுவாயாக என்று வரமும் கொடுத்தார் இறைவன். திருப்பட்டூர் கிராமத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோயில் அமைந்துள்ள இந்த ஊர் முதலில் திருப்பிடவூர் என்றும் திருப்படையூர் என்றும் அழைக்கப்பட்டது. நாளடைவில் மருவி திருப்பட்டூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் ஸ்ரீ பிரம்ம தீர்த்தம் மிகவும் விசேஷமானது. தீர்த்த குளத்தை சுற்றி படிக்கட்டுகள் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. ஆலய வளாகத்தில் அதிகார நந்தி திருக்காட்சி தருகிறார். இந்த ஸ்தலத்தின் விருட்சமாக மகிழமரம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் நடுவே பிரம்மாண்ட கொடிமரம் அமைந்துள்ளது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். ஆலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ பிரம்மர் அருள்பாலித்து வருகிறார். தியான கோலத்தில் அமர்ந்து நான்முகன் பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். நான்முகனுக்கு பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. மஞ்சள் காப்பு சாற்றி திவ்ய அலங்காரத்துடன் திருக்காட்சி தரும் ஸ்ரீ பிரம்மாவிற்கு நட்சத்திர ஹாரதி காண்பிக்கப்படுகிறது. திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெறும் இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரம்மாவை வழிபடுகின்றனர். இதையடுத்து ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரருக்கும் ஸ்ரீ பிரம்ம நாயகிக்கும் இந்த கோயிலில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ பிரம்ம சம்பத் கௌரி என்ற மற்றொரு திருப்பெயரும் கொண்ட ஸ்ரீ பிரம்ம நாயகி நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறாள். ஆலய வளாகத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களின் குறைகளை போக்கி வருகிறார். கொண்டைக்கடலை மாலை அணிந்து தோஷ நிவர்த்தி செய்பவராக அவர் விளங்குகிறார். இதேபோல் ஸ்ரீ காலபைரவரும் ஸ்ரீ விநாயக மூர்த்தியுடன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். தியான கோலத்தில் திருக்காட்சி தரும் ஸ்ரீ பிரம்மனிடம் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேறு ஆயுள் விருத்திக்காகவும் பக்தர்கள் மனதார வேண்டி வழிபடுகின்றனர். சகல தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மனை வாழ்வில் மங்களம் நிறைந்திட நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. தஞ்சாவூர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் வைபவமாக நடைபெற்ற தெய்வ திருமணம். சென்னை தரமணி அருள்மிகு பீலியம்மன் ஆலயத்தில் மாசிமக தெப்பத்தேர் விழா, தெப்பத்தில் பவனி வந்த உற்சவரம்மன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.